Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard max chapter 1 example 1.22 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Find the domain of f of x equal to 1 by 1 minus 2 cos x. இப்ப f of x என்னமா கொடுத்திருக்காங்க? 1 by 1 minus 2 cos x. அதாவது டொமைன் கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்த்திரலாம். f of x equal to 1 by 1 minus 2 cos x 2 cos x இன் சார்பகத்தை காண்க. ஓகேம்மா, இதில் சிம்பிளாக ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேம்மா. டாக்டர் டிஓசி டிஓஆர் டாக்டருங்கிற வேர்டை ஞாபகம் சொல்லியிருக்கேன். டி ஃபார் டொமைன். ஓகேம்மா, டொமைன்னா அந்த ஆரோ டயக்ராமில் லெஃப்ட் சைடு இருக்கிறது. ஆர் ஃபார் கோடொமைன் ரேஞ்ச். சரிம்மா, ஆர் ஃபார் ரேஞ்ச், ஆர் ஃபார் ரேஞ்ச். இப்போ டொமைன் கேட்டிருந்தா அது என்ன அர்த்தம்னா பாசிபிள் எக்ஸ் வேல்யூ, பாசிபிள் எக்ஸ் வேல்யூ. இப்போ அதுவே வந்து நமக்கு ரேஞ்ச் கேட்டிருந்தாங்கன்னா பாசிபிள் பாசிபிள் ஒய் வேல்யூ. இப்போ பாருங்கள், ஒரு ஆரோ டயக்ராம் மூலமாக சொல்கிறேன். இது வந்து ஓகேம்மா, இப்போது இது வந்து என்னது டொமைன் அந்த ரே. ஓகே, இது வந்து டொமைன். ஓகேம்மா, இது வந்து ரேஞ்ச். ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன் என்னம்மா, இதை வந்து பாசிபிள் பாசிபிள் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா டொமைன் கேட்டிருக்காங்க இல்லையா. ஒருவேளை ரேஞ்ச் கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா பாசிபிள் பாசிபிள் ஒய் வேல்யூ, இந்த இது கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா, இது நமக்கு தெரிய வேண்டியதான், ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ எங்கே பார்க்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாசிபிள், அதாவது டொமைன், டொமைன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ பாசிபிள் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் அப்படி எழுதலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 1 minus 2 cos x. ஓகே, இந்த இடத்துல பாருங்கம்மா என்ன வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம் இல்லையா. கொடுத்தா இப்போ வந்து எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இந்த இடத்துல 1 minus இவ்வளோ ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்னாகும்மா, அதாவது இவ்வளோ 1 ஆச்சுன்னா இந்த இவ்வளோத்தும் நமக்கு 1 ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், 1 by 1 minus 1 ஈக்குவல் டு 1 by 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கக்கூடாது. ஏன்னா பாசிபிள் டொமைன் கேட்டிருக்காங்க. பாசிபிள்னா நம்பர் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். அப்போது இன்ஃபினிட்டி இருக்கக்கூடாதுன்னா நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 1 by 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் நாட் அப்ளிகபிள். ஏன்னா அதில் வந்து டொமைனில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸப்ட். எக்ஸப்ட்னா என்னமா, அதை தவிர்த்து. அப்போ எப்படி எடுக்கலாம் பாருங்கள், இந்த இடத்துல இதை எடுக்கலாம். 1 minus 2 cos x = 0. அப்போது இந்த இடத்துல -2 cos x = -1. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2. ஓகேம்மா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரி டெக்னிக் இருக்குமா. இது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து குவாட்ரண்ட். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது வந்து நமக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட். அதாவது ஒரு வேர்ட் ஞாபகம் இருக்கும். இது என்னென்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகேம்மா, அதாவது ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஆல் சில்வர் டீ கப்ஸு, இது ஆல், அதாவது ஆல்னா எல்லாமே சைன் காஸ் டான் எல்லாமே இதில் பாசிட்டிவ், இதில் இந்த ரேஞ்சில் வரும். இதில் வந்து சைன் மட்டும் தான் இந்த ரேஞ்சில் இந்த குவாட்ரண்ட் வரும். இதில் வந்து டேர்ன் மட்டும், இது வந்து காஸ் இல்லையாம்மா. இதுக்கு இன்னொரு வேர்டாக இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்கோங்க. இதில் ஆல் ஸ்டூடெண்ட், ஆல் ஸ்டூடெண்ட். ஓகேம்மா, எஸ் ஃபார் ஸ்கூல், ஸ்கூல் டு காலேஜ். ஓகேவா, எந்த வேர்டு ஞாபகம் இருக்கோ அதனால சரி தான், இதனால சரி தான். ஒரு கோட் வேர்டு வச்சுருப்பாங்க, எது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அதை எழுதிக்கோங்க. ஆல்னா இந்த இடத்துல எல்லாமே, இது வந்து ஸ்கூல்னா சைன் மட்டும், டீ ஃபார் நமக்கு தெரியும் டேனு, சி ஃபார் காஸ். இப்போது நமக்கு காஸ் இல்லையா, காஸ்னால் நமக்கு என்ன குவாட்ரண்ட் வருமா, நமக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட் வரும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் டீட்டாவோட வேல்யூ என்னமா வரும், 2 pi n ± α. இங்கே ஆல்ஃபாங்கிறது வந்து ஆங்கிள். ஓகேவா, நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டீட்டா என்னென்னு பார்க்கலாம். என்ன வரும் நமக்கு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்னமா வரும் நமக்கு. அப்போ டீட்டாங்கிறது என்ன வரும், டீட்டாங்கிறது ஆங்கிள். காசுக்கு எதுக்கு நம்ம 1/2 வரும், π/3. அப்போது π/3க்கு தான் நமக்கு காசுக்கு 1/2 கிடைக்கும். அப்போ இதில் எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2nπ ± π/3. ஓகேம்மா, இது எக்ஸப்ட். அப்போது நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் கேட்டிருக்காங்க. அந்த டொமைனில் இந்த வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா மீது எல்லா வேல்யூமே எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணியாச்சுன்னா எக்ஸிஸ்ட் ஆகாது, என்ன ஆகும், இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள்,
ரியல் மைனஸ் ஓகேம்மா மைனஸ் போடுவோம் ஏன்னா ரியல் நம்பரில் மைனஸ் இதை ரிமூவ் பண்ணணும் அப்போ டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை த்ரீ பிலாங்ஸ் டு இன்டீஜர் ஓகேம்மா எக்ஸெட் ஃபார் இன்டீஜர் இது வந்து இன்டீஜர் இது வந்து ரியல் சரியாம்மா ரியல் நம்பர் அதாவது ஆன்சர் இது வந்து டொமைன் டொமைன் தானே கேட்டிருக்காங்க அதாவது டொமைன் ஈக்குவல் டு இது வந்து டொமைன் டொமைன் ஈக்குவல் டு நமக்கு இவ்வளோ ஆன்சர் கிடச்சிருக்கு சரியாம்மா